தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடிகர் விவேக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலிலிருந்து பின்வாங்கவில்லை என்றும் தெரிவித்தார். எத்தனை மெகா கூட்டணி அமைச்சாலும் பொதுமக்கள்ன்ற ஒரு மகாசக்தி முன்னாடி தான் அவங்க அந்த கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ எதையுமே டிசைட் பண்ணுறது பொதுமக்கள் என்கிற அந்த மகாசக்தி தான். அவங்க எதை சொல்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். இது ஜனநாயக நாட்டில் எல்லோரும் நிற்கலாம், எல்லோரும் கூட்டணி வைக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. முடிவு என்பது மக்களுடைய கையில் தான் இருக்குது. இல்லை, ரஜினி சார் முதல்லையே வந்து அப்புறமா வரேன், நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதில் அப்படியே அவர் இருக்கிறார். கணிக்க முடியல, உண்மையிலேயே கணிக்க முடியல. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா மக்களுமே ஆர்வமாக எதிர்பார்க்குற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். மக்களுடைய முடிவு எப்போவுமே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.